வணக்கம் நேர்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசு மத்திய கவர்மெண்ட் தாக்க தாக்கல் செய்யக்கூடிய யூனியன் பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதில் வர மக்களோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்ற அதான் மீடியாவோட கருத்துக்கணிப்பில் பேஸ் பண்ணி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இப்போ எக்கானமி பொருளாதாரம் என்ன நிலையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருக்குது எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அதாவது பொருளாதாரம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் இருக்குது லாஸ்ட்டு பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா கடைசி ஒரு பத்து வருஷம் இல்லாத அளவுக்கு ஜிடிபி க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜிடிபி பொருளாதார வளர்ச்சிக்கான குறி வந்து பத்து வருஷம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் சொல்ல சொல்லக்கூடிய பங்குச்சந்தையோட சென்செக்ஸ் அந்த குறியீட்டு வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது இதுவரைக்கும் வராதுக்கான அளவுக்கு ஹை லெவலில் இருக்குது அது உயர்ந்த தர நிலமையில் இருக்குது இது ஒரு நல்ல சமயம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிஜமான வட்டி விகிதம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ஹைலேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைமுக்கு நல்ல டைமுன்ற மாதிரி எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸும் இருக்குது பட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு உண்டான சில இன்னொரு குறியீட்டுகளில் சில குறியீட்டுகளை பார்த்திங்கன்னா மக்களுக்கு உண்டான பிரைவேட் கன்சம்ஷன் அதாவது மக்கள் எவ்வளோ செலவு செய்கிறாங்க அது ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாயிருக்கா அப்படின்ற ஒரு குறியேட்டு பிரைவேட் கன்சம்ஷன் சொல்லுவோம் அந்த பிரைவேட் கன்சம்ஷன்ற குறியேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அதாவது மக்கள் வந்து முன்னாடி செஞ்ச அளவுக்கு இப்போ செலவு செய்ய கொஞ்சம் தயங்குறாங்க அப்படின்றது அந்த குறியேட்டு காமிக்குது அட் த சேம் டைம் மக்கள் வந்து சரி செலவு தான் செய்யலை கொஞ்சம் சேமிக்கிறாங்களா அதிகமாக சேமிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் இண்டெக்ஸு மார்ஜினல் ப்ரொப்பன்சிட்டி டு சேவ்னு சொல்லுவோம் அந்த உண்டான ப்ரைவேட் சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆன் கேபிட்டல் ஃபார்மேஷன் இந்த குறியீட்டுகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான அளவிலே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வருது ஸோ அதனால் இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு இண்டிகேட்டர்ஸும் ஒரு ஒரு மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன மக்களோட எதிர்பார்ப்புகள் என்ன இன்னும் இந்த பட்ஜெட் இன்னும் கொஞ்ச தாக்கல் தாக்கலாக போகிறது மக்களோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதான் மீடியா கண்டக்ட் பண்ணி நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ முதல்ல நேயர்களுக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த சர்வேயை வந்து நம்ம இப்போ தொடங்கலாம் அதாவது டேக்ஸ் ப்ரப்போசல்ஸ் வரி ப்ரப்போசல்ஸ் அப்படின்றத அந்த ஃபஸ்ட்டு அதற்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய அளவில் தாக்கல் செய் தாக்கல் உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் ஸோ அப்படி பார்த்த போது இந்த இன்கம் டேக்ஸில் டாக்ஸ் ஃப்ரீ இன்கம் பேசிக் எக்ஸாம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஸோ இப்போ ரிபேட் எல்லாம் எயிட்டி செவன் ஏ ரிபேட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் பேசிக் எக்ஸாம்ஷன் எயிட்டி செவன் ஏக்கு இன்னும் ரெண்டரை லட்சம் ரூபாய் வந்து ரிபேட் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து பேசிக் எக்ஸாம்ப்ஷன் பிளஸ் ரிபேட் டாக்ஸ் இன்கமா குடுக்கறாங்க கவர்மெண்ட் அப்படி இருக்குன்ற போது இந்த பேசிக் எக்ஸாம்ப்ஷனோட எதிர்பார்ப்பு என்ன மக்களுக்கு இந்த அஞ்சு லட்சம் போருமா இல்லைன்னா அஞ்சு லட்சம் எக்ஸம்ஷன் போருமா இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகணுமா என்ன விஷயம் எவ்வளோ ஜாஸ்தி ஆகணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் ஃபஸ்ட்டு கேள்வியாக கேட்கப்பட்டது இந்த நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எதுவுமே தேவையில்லை அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் அதுவே அந்த லெவல்லே இருக்கட்டும் பரவாயில்ல அதுவே போரும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களா இல்லைனா இந்த அஞ்சு லட்சன்றதை ஏழை லட்சத்துக்கு ஜாஸ்தி பண்ணணுமா டாக்ஸ் ஃப்ரீனு கத்த பேசிக் கம்ப்ஷனை இல்லைனா இன்னும் பத்து லட்சம் ஜாஸ்தி பத்து லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லைன்னா பத்து லட்சத்துக்கும் மேலே கொடுக்கணுமா டாக்ஸ் ஃப்ரீயாக அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றத இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்துருவோம் அப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம் மக்களோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீதம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏழரை லட்சம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் ஃபிரீ இன்கம் கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அது வரைக்கும் டேக்ஸ் போடக்கூடாது அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு க்ளியரான ட்ரெண்ட் தெரியுது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது சத நாற்பத்தஞ்சு ஐம்பது பேர் வந்து இப்போ இருக்கிற லிமிட் போடாது இன்னும் கொஞ்சம் ரெண்டு லட்ச ரூபாய் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்றத க்ளியராக ஃபீல் பண்ணுறாங்க இதை வச்சே தெரியுது இன்னும் சில பேர் முப்பத்தி முப்பத்தி ஓரு சதவீதம் பார்த்தீங்கன்னா இல்லை லட்சம் கூட போகாது பத்து லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் ஃபிரீ இன்கம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுனா மக்களோட எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற அஞ்சு லட்ச ரூபா அந்த டாக்ஸ் ஃப்ரீ இன்கம் போராது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி டாக்ஸ் ஃப்ரீ இன்கம் அந்த எக்ஸாம்ஷன் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் ரிபேட்டுக்கு அப்புறம் எக்ஸாம்ஷன் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுன்றதான் அவங்களோட ஃபீலிங்னு தெரியுது இதுதான் மக்களோட எதிர்பார்ப்புன்னு கிளியராக இந்த கிராஃபை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்னோட ஆஸ் அனலிஸ்ட் என்னோடய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ எக்கானமி இருக்கிற நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் எக்ஸாம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது ஒரு கரெக்டான மூவ்னே கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் நிறைய மக்கள்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டு சைடுமே இருக்குது கவர்மெண்ட்டுக்கு இது மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் மக்களுக்கு இது ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதனால நாற்பதாயிரம் கோடி அதாவது பேசிக் எக்ஸம்ஷனை அஞ்சு லட்சத்துலேருந்து ஏழரை லட்சம் ரூபா வரைக்கும் ரிபேட்டுக்கு அப்புறம் வர டேக்ஸ் ஃப்ரீன் இன்கத்தை ஏழரை லட்ச ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு நஷ்டம் கண்டிப்பாக வரும் டேக்ஸ் கம்மியாகும் இல்லையா அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இது வந்து ஒரு தாக்கம் கவர்மெண்ட்டுக்கு வந்து லாஸ் உண்டாகும் பட் இதே ரூபாய் யாருக்கு போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போய் சேருது ஒரு நடுத்தர மக்களில் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட போய் சேருது கண்டிப்பாக இப்போ எக்கானமியில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சேவிங்ஸாக இருக்கட்டும் பிரைவேட் கன்சம்ஷனாக இருக்கட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம் நம்ம இந்த நாற்பதாயிரம் கோடி வந்து மக்களுக்கு வந்து கையில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வச்சு நிறைய இன்னும் சேவ் பண்ணுவாங்க நிறைய இன்னும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதனால் இது எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த எக்கனாமிக் க்ரோத்தை ஜிடிபி க்ரோத் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கண்டிப்பாக இதனால் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சார் யார் சார் இந்தியாவில் டேக்ஸ் கட்டுறாங்க ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் கூட டேக்ஸ் கட்ட மாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க பட் அது முக்கியம் கிடையாது இது பார்த்திங்கன்னா எவ்வளோ இம்பேக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி வந்து மக்கள் கையில் கொடுக்கும்போது அது மல்டிப்ளையர் எஃபெக்ட்டுன்னு ஒன்று இருக்குது நாற்பதாயிரம் நான் அவங்கள்ட்ட நூறுரூவா கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நூறுரூவா எக்கனாமியில் சுற்றி சுற்றி வரும் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஸோ அது மூணு தடவை ரெண்டு தடவை டேர்ன் அது கால் மணி மணி பேர் அதுக்கு ஸோ இந்த நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி இம்பாக்ட் உருவாக்காது இதோட ஒரு ஒரு ஒன்றரை மடங்கு ரெண்டு மடங்கு இம்பாக்ட் உருவாக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஜிடிபி கண்டிப்பாக இதனால் மட்டும் ஒரு ஹாஃப் பர்சன்ட் இதனால் மட்டுமே ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு அதனால் கண்டிப்பாக என்னோடய ரெக்கமெண்டேஷனும் பார்த்தீங்கன்னா பேஸ் எக்ஸாம்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும் கண்டிப்பாக அப்படின்றத பட் ஏற லட்சம் பண்ணுவாங்களான்றது என்னோட தெரியல கண்டிப்பாக ஏற லட்சம் கிட்டே இருக்கும் என்னோடய எதிர்பார்ப்பு என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் டு செவன் லேக்ஸ் வரைக்கும் மாதிரி டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் கொடுப்பாங்கன்றதான் என்னோடய எதிர்பார்ப்பு ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ப்ரையாரிட்டி என்ன இருக்கணும் டேக்ஸ் ப்ரப்போசல் வரி ப்ரப்போசல்ஸில் கவர்மெண்ட்டோட ப்ரையாரிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னு மூணு டேக்ஸை கொடுத்துருக்காங்க ஒன்று பர்சனல் இன்கம் டேக்ஸ் அதாவது மக்கள் மேலே போடக்கூடிய பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரெண்டாவது ஜிஎஸ்டி மூணாவது கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னு கம்பெனி மேலாம் போடக்கூடிய டேக்ஸு இந்த மூணு டேக்ஸையும் கேட்டு எது இன்க்ரீஸ் ஆனோ எது டிக்ரீஸ் ஆனோ எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நாலு ஆப்ஷன் கேட்டிருந்தோம் ஸோ இல்லை ரெண்டுமே பர்சனல் இன்கம் டேக்ஸையும் குறைக்கணும் ஜிஎஸ்டியும் குறைக்கணும் இல்லை கார்பரேட் இன்கம் டாக்ஸு ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் சில பேர் வந்து என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா இல்லை இது ஏன் நாலு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மூணு டாக்ஸ் வச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆப்ஷன் கிரியேட் பண்ணலாம் பட் அதை வர கடைசியில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் ஏன் இந்த நாலு ஆப்ஷன் இதான் மோஸ்ட் ரெலவெண்ட் ஆப்ஷன்ஸ் நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் மக்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கணும் எந்த டேக்ஸை ஜாஸ்தி பண்ணணும் எந்த டேக்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு மக் மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இது இன்ட்ரடக்ஷன்னு சொல்லலாம் நம்ம முதல்ல டேக்ஸ் என்னன்றத கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம் நான் டாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா வரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான வரி இருக்குது ஒன்று நேர்முக வரி இன்னொன்று மறைமுக வரி டேரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்னு நேர்முக வரி அண்டு மறைமுக வரி அப்படின்னு ரெண்டு வரிகள் இருக்குது நேர்முக வரியிலையே பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு மக்கள் மேலே போடக்கூடிய நேர்முக வரி கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ்னு கார்பரேட் கம்பெனி மேலே போடக்கூடிய மறை நேர்முக வரி அப்படின்னு நேர்முகவரியை ரெண்டாக பிரிக்கலாம் மறைமுக வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மறைமுக வரி இருக்குது பாப்புலரான வரை மறைமுக வரின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ்டின்றது ஒரு மறைமுக வரி பாப்புலரான மறைமுக வரி இருக்குது ஸோ நேர்முக வரி என்ன வரைமுக வரி என்ன என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்முக வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் மேலே அந்த நேர்முக வரி போடுறாங்களோ அந்த சுமையை வரிக்கான சுமையை அவங்க தான் வந்து பேர் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஸ்டர் எக்ஸனு இருக்காருன்னு வச்சுக்கலாம் இல்லைனா ராம்சாமின்னு இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவர் மேலே டேரக்ட் டேக்ஸ்னு போட்டா பர்சனல் இன்கம் டாக்ஸ்ன்னு போட்டா அவர் தான் அதை கட்டணும் அப்படின்னு அவர் தான் இந்த வரியோட சுமையை சுமக்கணும் இருக்கிற வரி தான் நேர்முக வரி மறைமுக வரி என்னன்னு பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் டாக்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சேல்ஸ் டாக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இந்த மறைமுகம் வரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செல்லர் மேலே போடுவார் நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த கடைக்காரர் மேலே அந்த டேக்ஸை போடுவாங்க ஜிஎஸ்டின்னு போடுவாங்க ஆனால் அந்த கடைக்காரர் அந்த டாக்ஸை பே பண்ணிவிட்டு அது கஸ்டமர்டேந்து ரெக்கவர் பண்ணிவிடுவார் ஸோ அதனால் மறைமுக வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒருத்தருட்ட ஒருத்தர் மேலே டாக்ஸ் போடுவோம் ஆனால் அந்த டேக்ஸை வந்து அவர் இன்னொருத்தேர்ந்து அதை ரெக்கவர் பண்ணிப்பார் ஸோ அதனால் மறைமுகமாக அது யார் மேலே வரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த பொருளை வந்து யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க மேலே தான் அந்த வரி வந்து போய் சேருது இதுதான் வந்து நேர்முக வரிக்கும் மறைமுக வரிக்கும் உண்டான வித்தியாசம் நான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் கிளியராக சொல்லியிருக்கோம் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ஓட பட்ஜெட் சேமே ரிவைஸ் எஸ்டிமேட்ஸ் உள்ள சில திருத்தங்கள்லாம் உண்டாக்கின எஸ்டிமேட்ஸு இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனுக்கு உண்டான எஸ்டிமேட்டு என்ன எஸ்டிமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேர்முகவரி மறைமுகவரி இதுலேருந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்றத இந்த சார்ட்டில் காமிச்சிருக்கோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு சார்ட் பார்த்து ஃபஸ்ட்டு ரெண்டு இந்த சார்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரெண்டு பார் பார்த்திங்கன்னா இது வந்து நேர்முகவரி ஃபஸ்ட்டு வந்து கார்பரேட் இன்கம் டேக்ஸ் அதாவது கம்பெனி மேலே போடக்கூடிய நேர்முகவரி செகண்ட் வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ் அதாவது மக்கள் மேலே போடக்கூடிய ஒரு சாமானியமான மனுஷன் மேலே போடக்கூடிய பர்சனல் இன்கம் டேக்ஸ்க்கான நேர்முக வரி ஸோ இது ரெண்டும் வந்து நேர்முக வரி கடைசி நாலு பார்த்தீங்கன்னா மறைமுக வரி மூணாவது பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி என சொல்லக்கூடிய சுங்க வரி ஏற்றுமதி இறக்குமதி வரி எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லக்கூடிய கலால் வரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லக்கூடிய சேவை வரி இதை சர்வீஸ் டாக்ஸ்ன்றது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி ஸோ இந்த நாலு கடைசி நாள் பார்த்தீங்கன்னா மறைமுக வரி ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நேர்முக வரி கடைசி நாள் மறைமுக வரி நான் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன்கான பிக்சருக்கு அதாவது கடந்து போன வருஷத்துக்கான பிக்சரை இங்கே கொடுத்துருக்கோம் நைன்டீன் டுவெண்ட்டியும் பிக்சரை இங்கே கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டு சார்ட்டில் கொடுத்துருக்கோம் நைன்டீன் டுவெண்ட்டி அதாவது லேட்டஸ்ட்டு வருஷத்துக்கான நம்ம டேட்டா ஃபிகர்ஸை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் இன்கம் தான் இருக்கிறதே கவர்மெண்ட்டுக்கு ஜாஸ்தியாக ரெவன்யூ கொடுக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கு இதுலேருந்து ரெவன்யூ கிடைக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி வரி வந்து கவர்மெண்ட்டுக்கு இதனால வருது இதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கு இதனால வரி கிடைக்கிறது மற்ற மறைமுக வரிலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பர்சனல் இன்கம் டேக்ஸ் மாதிரியே ஒரு எல்லாம் சேர்த்து அதாவது மூணாவது நாளாவது அஞ்சாவது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுவும் மறைமுக வரி தான் அதுவும் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ் ஈக்குவலாக கிட்டத்தட்ட வருது ஸோ இது இந்த எஸ்டிமேட்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் செப்டம்பரில் வந்து புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனிக்கெலாம் ஒரு டேக்ஸ் ரிலீஃப்னு கொடுத்தாங்க அதாவது டேக்ஸ் கிடையாது நிறைய டாக்ஸ் ரேட்டு வந்து கம்மியாக்கி நிறைய கம் புது மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்கெலாம் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடியே முன்னாடியே எடுக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ அந்த டேக்ஸ் ரிலீஃப் இருபத்திரெண்டு பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் ரேட்லாம் குறைச்சி வரக்கூடிய இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கார்பரேட் கணக்கு கொடுத்த இம் டேக்ஸ் ரிலீஃப் அது ஸோ அது கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டை வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் கோடி அதனால் கவர்மெண்ட்டுக்கு வரி வரி வந்து இழப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அதை இதில் கணக்கில் எடுத்துக்கல அதை எடுத்துனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் இன்கம் டேக்ஸ் கண்டிப்பாக கம்மியாகும் இந்த நியூ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கொடுத்த டேக்ஸ் ரிலீஃப் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த கார்பரேட் டாக்ஸ் கண்டிப்பாக கம்மியாகும் இப்போ எட்டு லட்சம் வன்றது கண்டிப்பாக கம்மியாகும் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் இது வந்து கம்மியாகும் எங்களுக்கு க ரெவன்யூ கம்மியாகும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஸோ அதை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் ஆகிடும் இந்த கார்பரேட் டாக்ஸ் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இது வரைக்கும் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுத்து பார்த்திங்கன்னா இந்த நேர்முக வரி தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவென்யூ கொடுத்துருக்கு பட் இந்த பட்ஜெட்டில் மேபி ஃபார் த ஃபஸ்ட் டைம் வி வில் சி ஆல் த இன்டேரக்ட் டாக்ஸஸ் மறைமுக வரிலாம் எடுத்து சேர்த்து கூட்டி நேர்முக வரியோட ஜாஸ்தி ரெவென்யூ கொடுக்கறதுக்கான சாத்தியம் இருக்குது ஸோ அதனால் மறைமுக வரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த ஜிஎஸ்டியோட தாக்கத்தினால கவர்மெண்ட்டுக்கு நேர்முக வரியோட வரைமு மறைமுக வரியிலேருந்து நிறைய ரெவென்யூ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சரி இப்போ நம்ம மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம் எந்த டாக்ஸ் ஜாஸ்தி ஆகணும் எந்த டேக்ஸை கம்மியாகணும் கவர்மெண்ட் மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு சதவீதம் அறுபத்தேழு சதவீதம் இந்த மூணாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க என்ன மூணாவது ஆப்ஷன் அதாவது கார்ப் ஜிஎஸ்டி மறைமுக வரி அண்ட் பர்சனல் இன்கம் டேக்ஸ் இது ரெண்டுத்தையும் குறைக்கணும் வேற கார்ப்பரேட் டேக்ஸை ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்றது தான் மக்களோட எதிர்பார்ப்பு நான் ஜிஎஸ்டி அண்ட் பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரெண்டுத்தையுமே கம்மி பண்ணுங்கள் ஆனால் கார்ப்பரேட் டாக்ஸ் ஜாஸ்தி பண்ணுங்க இதனால் எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை அதனால் மக்களோட எதிர்பார்ப்புனா கார்பரேட் கொடுக்கக்கூடிய சலுகைகளை குறைங்க அப்படின்றது மக்களோட எதிர்பார்ப்புன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது கிட்டத்தட்ட மூணு பங்கு எடுத்திங்கன்னா அதில் ரெண்டு பங்கு வந்து மக்கள் வந்து அறுபத்தேழு சதவீதம் கீழ வந்து கிளியராக இதுக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன ஓரளவு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் இப்போ அந்த கார்ப்ரேட்டுக்கு டேக்ஸ் ரிடக்ஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னலையா அது ஒரு கண்டிப்பாக நெகட்டிவான இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு மக்கள் அதை சரியாக புரிஞ்சிக்கலையா இல்லைனா வந்து என்ன அப்படின்றத கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இது வந்து கிளியராக இது வந்து உங்கள் எக்கானமிக் நல்லதாக இருக்கலாம் அதெல்லாம் செகண்ட்ரி மக் பட் மக்கள் பொறுத்தவரையிலையும் அது அவ்வளோவான தாக்கத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு நெகட்டிவ் தாக்கத்தை எதிர்பார்க்க உண்டாக்கியிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ அதனால் அறுபத்தேழு சதவீதம் கிட்ட பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் பர்சனல் இன்கம் டேக்ஸ் மக்கள் மேலே போடக்கூடிய இன்கம் டேக்ஸை கம்மி பண்ணுங்கள் வேறு கார்ப்பரேட் டேக்ஸை ஜாஸ்தி பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரி இதில் என்னோடய எதிர்பார்ப்பு என்ன இந்த வாட்டி அப்படி பார்த்திங்கன்னா முதல்ல நான் சின்ன இந்த கொஷின் ஏன் இப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த டீம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ அது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏன் நான் சொன்ன மாதிரி மூணு டேக்ஸ் இங்கே இருக்குது அந்த மூணு டேக்ஸ் எது இன்க்ரீஸ் பண்ணணும் எது குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆப்ஷன் எடுக்கலாம் எது ஜாஸ்தி பண்ணோம் எது கம்மி பண்ணோன்னு பட் ஏன் இந்த நாலு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த கொஷின் எடுக்கும்போதே க்ளியராக சொன்னோம் டேக்ஸ் இம்பாக்ட் வந்து ரெவன்யூ நியூட்ரலாக இருக்கணும் அதாவது ஒரு வரியை ஏத்த ஒரு வரியை குறைக்கணும் அப்படின்னா இன்னொரு ஒரு ஏற்றணும் அப்படின்னா எதை ஏற்றணும் எதை குறைக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த கேள்வியில் கேட்டிருந்தாங்க அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசனுக்கு தான் ஏன்னா தே வாட் எட் நோ கார்பரேட் டேக்ஸ் உண்டான மக்களோட ஃபீலிங் என்ன பர்சனல் டாக்ஸ் குண்டான மக்களோட ஃபீலிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எதை ஒன்று தான் ஒன்று குறைக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த கொஷனில் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதில் க்ளியராக மக்களோட இண்டிகேஷன் தெரியுது கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து ஏற்றினாலும் பரவாயில்ல ஆனால் பர்சனல் டேக்ஸை குறைக்கணும் அப்படின்றது க்ளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ அந்த அப்ஜெக்ட்டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு பட் என்னோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் இந்த ரெவன்யூ நியூட்ரல் ப்ரொப்போசல் இருக்காது ஏன்னா இந்த நான் சொன்ன மாதிரியே இந்த பொருளாதாரன்றது இப்போ ரொம்ப கீழ்த்தங்கிய நிலையில் வந்துன்றிருக்கு அதனால் கீழ்த்தங்கிய நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக ரெவன்யூ நியூட்ரல் பட்ஜெட்டாக கவர்மெண்ட் கொடுக்குமான்றது சந்தேகம் தான் டெஃபிசிட் பட்ஜெட் ஒன்று தான் கொடுப்பாங்க ரெவன்யூ டெஃபிசிட் பட்ஜெட் அப்படின்னா என்ன எல்லா டாக்ஸுமே கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார் எல்லா டாக்ஸையும் கம்மி பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ எதை ஜாஸ்தி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் பிசிக்கல் டெபிசிட் இருக்கணும்னு இருக்கு அந்த த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டெபிசிட் கண்டெய்ன் பண்றதுக்கு வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு டைவர்ஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு கமர்ஷியல் பாரிங்ஸ் இருக்கு எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரிங் இருக்குமென்ட் இருக்கு என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தா டாக்ஸ் ப்ரப்போசல்ஸ் பொறுத்த ரெவென்யூ நியூட்ரல் இருக்காது கண்டிப்பாக ஒரு டெஃபசிட் பட்ஜெட்டாக தான் இருக்கும் இது அப்படின்றது என்னோடய எதிர்பார்ப்பு பிகாஸ் எக்கானமியை வந்து திரும்பி கொஞ்சம் மேலே கொண்டு வரத்துக்கு அந்த பூஸ்ட் தேவை அதனால் இந்த டெஃபசிட் பட்ஜெட்டாக தான் இருக்குன்றது என்னோடய எதிர்பார்ப்பு ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா மூணு டேக்ஸுமே வந்து ஓரளவுக்கு கம்மியாகும் இல்லைனா சேமாக இருக்கும் பட் இந்த மூணு டாக்ஸில் எதுவும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்றதான் என்னோட எதிர்பார்ப்பு கவர்மெண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டர் கம்ப்ளைன்ஸ் மெக்கானிசம் கொண்டு வந்து அந்த எஃபிஷியன்சியை ஜாஸ்தியாக தவிர டேக்ஸ் ரேட் பர்சே ஜாஸ்தியாக மாட்டாங்க தான் என்னோட எதிர்பார்ப்பு இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில்